மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார். கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார்கள். யாரோட பேசணும்னு சொன்னாலும் சிறைத்துறையின் அனுமதி பெற்று பேச வேண்டும். ஐசியூல எத்தனை நாள் இருக்கணும், அதுக்கப்புறம் ஜென்ரல் வார்டில் அத்தனை நாள் இருக்கணும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவ்வளோ நாள் கண்காணிப்பில் இருக்கணும்னு ஒரு விதிகள் இருக்குது. இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறது ஒரு பெரிய அளவிலான அந்த சிகிச்சை முறை. அது 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 அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை மருத்துவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது யார் சொல்கிறாங்களோ அவங்கள போய் ஒரு அறுவை சிகிச்சை செய்து சொல்லுங்கள். அது வந்து உண்மையிலேயே அறுவை சிகிச்சைனா என்னங்கிறது அவங்களுக்கும் ஒரு புரியும். புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த விமர்சனங்கள்லேருந்து அவங்க விடுபடுவாங்க. அதை யாராவது செஞ்சுக்கினாங்கன்னா இதில் வந்து அதோட நம்பகத்தன்மை அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சொல்கிறவங்க கையில் நீங்கள் சொல்லுங்கள், யாருக்காவது தேவைன்னா நான் அட்மிஷன் வாங்கி கொடுக்குறேன், போய் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை நேரு ஸ்டேடியத்தில் ஒரு டேபிள் போட்டு ஒரு 15,000 பேரை சுற்றி உட்கார வச்சு ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா? மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார். கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இல்லை, அது யாரோட பேசணும்னு சொன்னாலும் சிறைத்துறையின் அனுமதி பெற்று பேச வேண்டும். அந்த வகையில் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சிறைத்துறையின் அனுமதி பெற்று அவரை பார்ப்பது பேசுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். அது பற்றி எங்களுக்கு முழுமையான புரிதல் இல்லை. இல்லை, பொதுவாக இந்த ஆப்ரேஷன் பற்றிய உங்களுக்கு தகவல் தெரியும். இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஐசியூவில் எத்தனை நாள் இருக்கணும், அதுக்கப்புறம் ஜென்ரல் வார்டில் அத்தனை நாள் இருக்கணும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவ்வளோ நாள் கண்காணிப்பில் இருக்கணும்னு ஒரு விதிகள் இருக்குது. இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறது ஒரு பெரிய அளவிலான அந்த சிகிச்சை முறை. அது 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 அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை மருத்துவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் கூட ஏஆர் ரகுராமன் என்பவர் ஒரு மிகப்பெரிய மருத்துவ இதய மருத்துவ நிபுணர். அவர் தான் இந்த சிகிச்சையை செய்திருக்கார். எதுங்க? இல்லை, ஏற்கனவே இந்த கேம்ப் நான் சொன்னேன், 1,250 கேம்ப் நடத்துகிறோம் சொன்னோம். போன வருஷமே 1,411 கேம்ப் நடத்தியிருக்கோம். அதுக்கு முன்ன வருஷம் 1,250 நடத்துகிறோம்னு சொன்னோம், 1,260 நடத்தியிருக்கிறோம். இந்த வருஷமும் அது நடத்தின்னு இருக்குது. இது 100 என்பதால் இது ஸ்பெஷல் கேம்ப்ஸ். அது யார் சொல்கிறாங்களோ அவங்கள போய் ஒரு அறுவை சிகிச்சை செய்து சொல்லுங்கள். அது வந்து உண்மையிலேயே அறுவை சிகிச்சைனா என்னங்கிறது அவங்களுக்கும் ஒரு புரியும். புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த விமர்சனங்கள்லேருந்து அவங்க விடுபடுவாங்க. ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறது ஒரு பெரிய உயிர் போராட்டம். அதை யாராவது செஞ்சுக்கினாங்கன்னா இதில் வந்து அதோட நம்பகத்தன்மை அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சொல்கிறவங்க கையில் நீங்கள் சொல்லுங்கள், யாருக்காவது தேவைன்னா நான் அட்மிஷன் வாங்கி கொடுக்குறேன், போய் பண்ணிக்கிட்டேன். அது வெளிப்படைத்தன்மைனா நேரு ஸ்டேடியத்தில் வச்சு பண்ணணுமா? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியை நேரு ஸ்டேடியத்தில் ஒரு டேபிள் போட்டு ஒரு 15,000 பேரை சுற்றி உட்கார வச்சு ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா? இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.